அனைவருக்கும் வணக்கம். சற்றுமு கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க. குறிப்பாக என்ன காரணங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க. உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழை காரணமாக தான் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும், ஒரு சில மாவட்டங்களில் லேசன முதல் மிதமான மழை பெய்து கொண்டு வந்தது. ஆனால் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் தற்போது நிலவரப்படி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நாளை நாட்கள் வந்து 6 தாலுக்காக்களுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டாங்க. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 6 தாலுக்காக்களுக்கு நாளை விடுமுறை விடப்படும்னு மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோவில் திருவிழாக்களுக்கு மற்றும் சிறப்பு பண்டிகை போன்ற தினங்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. அந்த வகையில் சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்கள் 221வது நினைவு தினத்தை முன்னிட்டு நாளை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 6 தாலுக்காக்களுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி சிவகங்கை, இளையான்குடி, தேவக்கோட்டை, காளையார் கோவில், மானாமதுரை மற்றும் திருபுவனம் ஆகிய 6 தாலுக்காக்களுக்கு மட்டும் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், முக்கியமாக நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய 6க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கட்டாயம் லேசான முதல் மிதமான மழையும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம்.